வணக்கம் நெட்டிசை நேயர்களே. இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சோகமான நிகழ்வு தான் சொல்லணும். நாகை மாவட்டம் பொறையாறு அரசு போக்குவரத்து கழக பணிமனை கட்டிட விபத்து இன்றைக்கி நடந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட அதிகாலை நடந்த இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கிடையாது, வண்டியை இயக்கிற ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் சேர்த்து மொத்தம் 9 பேர். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம அரங்குக்கு யார் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உள்ளே இணைஞ்சிருக்காரு, இன்னொருத்தர் வெளியே லைவ்ல நம்ம தொலைபேசி வாயில் இணைஞ்சிருக்காரு. நம்ம அரங்குக்கு நேரடியாக வந்திருக்கிற யார்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய கட்டட நிபுணர் திரு பிரதீப் சக்கரவர்த்தி, அவரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் பிரதீப். வணக்கங்க. ரெண்டாவதாக ஒருத்தர் தொலைபேசி வாயில் இணைஞ்சிருக்காரு, அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் ரொம்பவே தொடர்பு இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ் போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த திரு சவுந்தரராஜன், அவரையும் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சவுந்தர். முதல்ல பிரதீப், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பை பார்த்தல. என்ன தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறையார் பனிமனை விபத்தை பற்றி பல பேர் அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ஆக்சுவலாக அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத குறிக்கிற ஒரு செய்தி தொகுப்பை இப்போ பாருங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் பொறையார் கிராமத்தில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பனிமனை இன்று அதிகாலையில் இடிந்து விழுந்தது. இதில் பணியை முடித்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் படுகாயமடைந்த 5 பேர் சிகிச்சைக்காக காரைக்கால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரம்ப காலத்தில் சக்தி விலாஸ் பஸ் சர்வீஸ் என்று இயங்கிக் கொண்டிருந்த கட்டிடத்தை தான் முதன்முறையாக அரசு போக்குவரத்து கழகமாக பெயர் மாற்றினார்கள். இடிந்து விழுந்த இந்த கட்டிடம் 1943 கட்டப்பட்டதாகவும் அதற்கான கல்வெட்டுகள் இருப்பதாகவும் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதோடு 20 ஆண்டுகளாக இந்த கட்டிடத்தை புதுப்பித்து தர வேண்டுகோள் விடுத்தும் அரசு சார்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் வருத்தத்தோடு புகார் தெரிவிக்கின்றனர். இந்த கட்டிடம் சாலையில் வாகனங்கள் ஏதாவது சென்றாலே ஆடும். அதிகாரிகளின் அலட்சியம்தான் இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள். பொறையார் அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து கழக பணிமனையில் அதிகாரிகளை கைது செய்ய கோரியும் இறந்தவர்களுக்கு நீதி வேண்டியும் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். இக்கோர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் பழனிசாமி, அவர்களின் குடும்பத்திற்கு தலா ₹75 லட்சம் நிவாரண நிதி வழங்கப்படும் என ஆணை பிறப்பித்துள்ளதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர் குடும்பத்தினருக்கு தலா ₹1,50,000 லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ₹50,000 நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. 28 பேர் படுத்திருந்த இடத்தில் பலரும் வெளியேறியதால் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். பிரதீப், இந்த தொகுப்பை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே கொஞ்சம் நெருடலாக இருக்கும் நம்புகிறேன். இந்த விஷயத்தில் பேசிக்னு பார்த்தீங்கனாலே பில்டிங் கொலாப்ஸ் தான். ஸோ அதுக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம் நிகழ்ச்சியில். பழைய கட்டடம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு பழமையான கட்டடங்கள் எல்லாமே இன்னும் வலுவாக தான் நின்றுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கட்டடம் மட்டும் இப்போ இடிஞ்சு விழுது காரணம் என்ன சார்? இது நம்ம வந்து பாடியை பார்த்துக்கிற மாதிரி தான் சார். நமக்கு வந்து ஒன்று பாடி கொடுத்துட்டாங்க, பட் அதை நம்ம வந்து ஒழுங்காக வந்து சாப்பிட்டு ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். அந்த டே டு டே மெயின்டெனன்ஸ், என்ன கட்டடம் எப்படி கட்டினாலும் அந்த டே டு டே மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இதில் இந்த வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒன்று 1943 கட்டின கட்டடம் இருக்கட்டும், இப்போ இத்தனை பேர் இறந்துருக்காங்க, அதுவும் அதோட அவங்களோட பேர்லாம் பார்த்து அவங்களோட ஜாப்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க குடும்பத்திலே இவங்க தான் வந்து சோல் வேஜ் ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க. அப்போது இந்த இறப்புனால அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நம்ம. பட் எனக்கு இதில் என்ன ஒரு ஓரளவுக்கு ஆத்திரம் கூட இருக்கலாம், இதில் இது இனிமேலேந்தாவது இது வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் தாங்க எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இத்தனை பேர் போயிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்க முடியாது. இதே நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம இங்கே வந்து பேசுகிறதுக்குள்ளே இதே மாதிரி இன்னும் 4 கட்டடம் இடிஞ்சு இதை விட டபுள் நம்பர் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுதாங்க ஒரு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்.
எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்ட நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மௌலிவாக்கம் கட்டடம் இடிஞ்சப்போ ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணோம். அது ஓகே, புது கட்டடம் இடிஞ்சு விழுந்தது எல்லாம் தெரிஞ்சதா, இப்போ இருக்க தரம் நம்மளுக்கே தெரிஞ்சது தான். ஆனால் ஆங்கிலேயர் காலத்து கட்டடத்தை இப்போ நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளோட பழமை வாய்ந்த தொன்மை கட்டடங்களுக்கு ஆங்கிலேயர்கள் கட்டடம் இணை இல்லைன்னாலும் ஆங்கிலேயர் கட்டடம் கொஞ்சம் வலுப்பெற்றதை எப்பவுமே சிறந்த விலங்குதான் பார்த்தோம். அதாவது அந்த காலத்தில் வந்து கரப்ஷன் அவ்வளோ கிடையாது, ஓகே, மெதுவாக பண்ணியிருப்பாங்க, நல்ல தரமான வந்து பொருட்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டைம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு இடம் அந்த சிமெண்ட் செட் ஆகிறதுக்கோ, அந்த கான்க்ரீட் செட் ஆகிறதுக்கு, அந்த செங்கல் செட் ஆகிறதுக்கு, கலவை செட் ஆகிறதுக்குலாம் டைம் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி பணத்தை கொடுத்தா நாளைக்கே கட்டடம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அன்றைக்கி அவங்க இந்த ஒரு கட்டடம் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு சான்ஸ் இருக்கும். அதே போல் இந்த கட்டடம் இப்போ இடிஞ்சு விழுந்தோம். பொறையார் கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் சுண்ணாம்பு காரையால் கட்டப்பட்டிருக்க ஒரு கட்டடம். மற்ற கலவை மூலமாக ஒரு கட்டடம் உருவாக்குறதுக்கும் இந்த சுண்ணாம்பு காரையால் ஒரு கட்டடம் உருவாக்குறதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது சுண்ணாம்பு காரையில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப டீட்டெயில்டாக ஆர்கிடெக்ட் சில பேர் படிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த டெக்னிக் வந்து இன்றைக்கி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சுண்ணாம்பு காரையில் அவங்க வெள்ளப்பாகு அப்புறம் மற்ற சில கெமிக்கல்ஸ்லாம் போட்டு பண்ணுறதுனால ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த அடேசிவ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க அந்த கட்டடத்தை கட்டிட்டு அது ஊற வைப்பாங்க. அது ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அந்த மாதிரி ஊறி ஊறி பண்ணினதுனால தான் அந்த ஸ்டெபிலிட்டியும் இருக்கும். ஸோ ஒரு ஒரு பொறுமையோடு பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு அவசரத்தோடு பண்ணுறோம், அவசரத்தோடு பண்ணால் குவான்டிட்டி இப்போ வரப்போ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். அன்றைக்கி ஒரு நிதானமாக பொறுமையோடு பண்ணதுனால நல்ல குவாலிட்டி மெட்டீரியல், கலப்படம் இல்லாமல் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால வலுவு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதாவது கட்டுறப்போ அந்த சுண்ணாம்பு காரைக்கான வலுவோடு தான் கட்டப்பட்டிருக்கு, அதை வந்து பராமரிக்காததுனால தான் இப்போ இந்த விபத்து நடந்திருக்கு. கட்டாயமாக அதுவும் ஒரு சான்ஸாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்திருக்கும். ஓகே ஓகே, அது ஒன்று. பட் ஒரு பேசிக் லெவலில் வந்து நம்ம வரலாறு, தமிழ் பண்பு, தமிழ் பாரம்பரியம் சொல்கிறோமே தவிர, அதை வந்து நம்ம ஒரு ஒரு வார்த்தையில் சொல்கிறோமே தவிர அது உண்மையாக செயற்கை நடவடிக்கைகள் எதுவும் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது இது ஒரு ரீசன் சொல்ல வரும். அதாவது சில விஷயத்த மூட நம்பிக்கை சொல்லி நம்மளே ஒதுக்கிடுறோம். இப்போ மஞ்சளை யூஸ் பண்ணுறோம், அது போல விஷயத்த சொல்லலாம். பேட்டன் ட்ரெஸ் வாங்கி வேறு கண்ட்ரியில் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது மாதிரி தமிழர் பண்பாடுன்றதை இதை போல கட்டடக்கலைகளை முக்கியமாக நம்ம நடைமுறையில் இப்போ இருக்கணும். ஆனால் இப்போ மறைக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். பட் அது அதை விட ஒரு பேசிக் பாயிண்ட், இப்போ இந்த மாதிரி நம்ம வரலாறு நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, நான் தமிழன், நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் அப்படின்னு ஒரு அளவுக்கு சொல்லலாம். இதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு தமிழர் இளைஞருக்கு என்ன வேணும், ஒரு வேலை வேணும், ஒரு நல்ல படிப்பு வேணும், சாப்பாடு வேணும், நான் தமிழர், நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால இது மூணும் கிடைக்க போதில்ல. அப்போ வரலாற்றை வந்து நம்ம இந்த 1943 இதை கட்டினாங்க, அது இது அந்த டைமில் இது பண்ணாங்க, ராஜராஜன் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தான் அப்படி நம்ம வரலாற்று டெக்ஸ்ட் புக்கிலலாம் இப்படி தானே போடுறாங்க. இது படித்த என்ன பயன்? இன்றைக்கி வந்து இதனால் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஒரு இல்லை வேலை கிடைச்சா கூட அதில் நான் நல்லா பண்ணுவேண்ணா? அப்படி படிக்காதபடி நம்ம வரலாற்றை வந்து அன்னைக்கு அவங்க என்ன தேவையில் இருந்தாங்க அந்த தேவை தான் நமக்கு இன்றைக்கும் இருக்குது. மனிதனுக்கு ஒரே தேவை தானே, எப்போவுமே வந்து எல்லோரும் அவரை பற்றி நல்லா பேசணும், ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகணும், சாப்பாடு சாப்பிடணும், இந்த மூணு தேவை. நீதை தவிர வேறு எதுவும் கிடையாது, கான்டெக்ஸ்ட் மாறும், ஆனால் இந்த தேவைகள் ஒரே தேவைகள் தான். வரலாற்றையே நம்ம இப்படி மாற்றி படித்து அப்போ அந்த காலத்தில் அவங்க எப்படி பொறுமையோடு பண்ணாங்க, ஒரு சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணணும்னா டைம் எடுத்து பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம அதை பண்ணல, அந்த மாதிரி ஒரு வரலாற்றை கட்டுண்டா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவுக்கு வந்து இது ஒரு கட்டடம் மட்டும் பார்க்காம, ஏ இந்த கட்டட கலையிலேருந்து என் வாழ்க்கைக்கு நான் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்து. ஓகே 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 பிரதீப், உங்ககிட்ட பேசுனது தொடர்ந்து இப்போ நான் சவுந்தர் கிட்ட பேச விரும்புகிறேன். சவுந்தர், உங்ககிட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் சொல்லிட்டு இருக்கிறது இந்த கட்டடம், இந்த பொறையார் கட்டடம், இதை பற்றின சேத விவரம் அரசு காதுக்கு போய் சென்றடையிலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்க தரப்புல இருந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணலையா பில்டிங் சேதத்தை பத்தி? அதாவது எல்லா ஓய்வறைகள், இது வந்து வெறும் பில்டிங் அல்ல, ஓய்வறை. ஓய்வறைகள் என்பது நம்முடைய மோட்டார் வாகன தொழிலாளர் சட்ட விதிகளில் எப்படி கட்டப்பட வேண்டும், அது எவ்வளவு உயர சுவர் இருக்க வேண்டும், அந்த சுவருக்கு என்ன ஸ்டெபிலிட்டி இருக்க வேண்டும், கக்கூஸ் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவான சட்ட விதிகள் இருக்கிறது. அந்த எந்த விதிகளுக்கும் உட்படாத கட்டிடம் அந்த கட்டிடம். இப்போது வந்திருக்கிற இந்த சட்ட விதிகள் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன வந்து ஒரு 12 அடி உயரத்துக்கு சுவர் இருக்க வேண்டும், அதில் வந்து நீங்கள் 6 அடி உயரத்துக்கு வந்து மொசைக் போன்ற அந்த விஷயங்களை போட்டிருக்க வேண்டும் எல்லாம் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறது. இது 1943 கட்டப்பட்ட ஒரு கட்டிடம், அது பரவாயில்லை. இதில் பிரச்சனை என்னவென்றால், இந்த ஓய்வறை, எல்லா ஓய்வறைகளும் பராமரிக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. பராமரிப்பு என்பது கட்டிடத்தை பராமரிப்பது, அதனுடைய ஸ்டெபிலிட்டியை பராமரிப்பது, எங்காவது அதில் பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை வந்து சரிப்படுத்துவது அல்லது இடித்து விட்டு கட்டுவது, குறைந்தபட்சம் 2 ஆண்டுக்கு 1 முறையாவது வெள்ளையடிப்பது, பெயிண்ட் பண்ணுவது. அந்த பெயிண்டிங் கூட கடந்த 20 ஆண்டுகளாக அநேகமாக எந்த கட்டிடத்திலும் இல்லை. இதையெல்லாம்
எங்களுடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்கு சமர்ப்பிக்கிற கோரிக்கைகளிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஓய்வறைகள் ஓய்வெடுக்க தகுந்ததாக இல்லை, அவைகள் அசுத்தமாக இருக்கின்றன, கொசு இருக்கிறது, கக்கூஸ் இருக்கிற இல்லை, கக்கூஸுக்கு பக்கெட் கிடையாது, பக்கெட் இருந்தால் தண்ணீர் கிடையாது. ஒரு ஓய்வெடுக்கிற தொழிலாளிகள் வந்து நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும், அதற்குரிய எந்த விதமான இதுவும் கிடையாது. சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விதிகளில் அந்த ஓய்வறையில் கட்டில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஓய்வறையில் வந்து வெல் ஃபர்னிஷ்ட் ரெஸ்ட் ரூம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் அந்த ஓய்வறை போய் பாருங்களேன், இப்போ மீதம் இருக்கிற ஓய்வறைகள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், 300 ஓய்வறைகள் இருக்கிறது. அனைத்து இடங்களிலும் எதுவும் கிடையாது, பாயே கிடையாது. ஸோ இந்த மிக மோசமான எல்லாமே உதாசீனப்படுத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தொழிலாளர் நலன் என்பது காலில் போட்டு மிதிக்கப்பட்டு கடந்த 20-25 ஆண்டுகளாக மிக மோசமாக இருக்கிறது. இது குறித்து எங்களுடைய எல்லா கோரிக்கை பட்டியலிலும் இருக்கிறது. ஓய்வறைகளை பற்றி இல்லாத கோரிக்கை பதிவு பண்ணியிருக்கீங்க. இந்த அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸை பாருங்களேன், பஸ்ஸினுடைய நிலைமை என்ன? ஆமாம், கோரிக்கை நீங்கள் ஓய்வறை மனமகிழ் மன்றம் இது போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் முறையாக இல்லை, செயல்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய ரெஸ்ட் ரூமில் குறைஞ்சபட்சம் பாயாவது வாங்கி வையுங்கிறது எங்கள் ஒரு கோரிக்கை. அது ஒப்பந்தத்திலேயே வந்து எழுதப்பட்டிருக்கிறது, இனிமேல் உங்களுக்கு பாய் வழங்கப்படும். நீங்கள் வந்து படித்து பாருங்களேன், நீங்கள் நான் அந்த ஒப்பந்த காப்பி வேணால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்டென்சிவாக பேச வேண்டியிருந்தது. அதே மாதிரி பாத்ரூமை பற்றி, லெட்ரினை பற்றி, இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில், டீசலுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையிலையும், எங்களுடைய மணமகள் மன்றம் போன்ற ரெஸ்ட் ரூம் போன்ற விஷயங்களில் கூட எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, சட்டப்படி நடக்கவில்லை இந்த அரசு என்று நாங்கள் வந்து புகார் பண்ணியிருக்கிறோம். குறிப்பிட்ட கட்டிடத்தில் அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்ன, அது எப்போ இடிஞ்சு விழுங்குறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து வெள்ளை அடிக்க மாட்டேங்கிறீங்க, சுண்ணாம்பு அடிக்க மாட்டேங்கிறீங்க, பேருந்து காரை பேருந்து விழுது கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. சார், இப்போ நீங்கள் வந்து குடிசை மாற்று வாரிய வீடோ ஹவுசிங் போர்டு வீடோ 30 ஆண்டுக்கு ஒரு முறை அதனுடைய ஸ்டெபிலிட்டியை பரிசீலனை பண்ணணும். எந்த பில்டிங்காக இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒழுங்காக இருக்குதா, கடைக்கால் நல்லா இருக்குதா, மற்றதாக இருக்குதா, ஒரு மழை வந்து முடிந்த பிறகு அந்த கட்டிடத்தின் நிலை என்ன என்று ரெகுலராக பார்க்கணுமா வேண்டாமா? அதாவது இந்த ஓய்வறைகள் மற்றவை சட்டப்படி இல்லை என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதுக்கு மேல என்ன நீங்க பெருசா எதிர்பார்க்கறீங்க எங்ககிட்ட? இது சம்பந்தமாக நீங்கள் வந்து எங்களுடைய ஜேர்னல் எடுத்து பார்த்தா, மற்றதை எடுத்து பார்த்தா, எல்லாத்துலேயும் இது இருக்கும், இந்த கோரிக்கை இருக்கும். ஒரு இந்த கட்டிடம் இடிஞ்சு விழுமா விழாதா என்று பார்க்குறது, நான் ஒன்று சிவில் இன்ஜினியர் கிடையாது. நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் சிவில் செக்ஷன் ஒன்று இருந்தது, இன்றைக்கி சிவில் செக்ஷனே கிடையாது. சிவில் செக்ஷன் ஒன்று இருந்ததுன்னா அது வந்து கட்டம் கட்டுறதை பற்றி, மற்றதை பற்றி என்ன ஆகும் ஏதாகும்னு பார்க்குறதுக்கு இருக்கும். சிவில் என்ற அந்த ஐட்டமே இப்போ போக்குவரத்து, ஏன்னா வருமானம் இல்லை, எங்களுக்கு இது இல்லை, செலவாகுது, வேஸ்ட்டு, அது எதுக்கு என்று சொல்லி சிவில் செக்ஷனே எடுத்துட்டாங்க. ஆகவே இது எல்லாமே வந்து புறக்கணிக்கப்பட்டு, இப்போ நீங்கள் பாருங்களேன், எந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒழுங்காக சொல்லுங்கள். நம்முடைய பல்லவம் எம்டிசி ஆஃபீஸ் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு, இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விலையடிச்சாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலவரம். எப்படின்னா ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் இந்த உதாசீனத்தை வந்து நீங்கள் எங்கே மேலே குறை சொல்கிறதுல புண்ணியம் கிடையாது. இப்போ தொழிலாளி வந்து இது பாருங்கள், இதை இப்படி இடிஞ்சு விழுந்துரும் போல் இருக்குது, இருந்து போல் அந்த பணிமனையில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, அதிகாரிகிட்ட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்திருக்கிறாங்க. வேறு வழியில் நீங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லேயும் 100 கணக்கான பேர் படுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படுக்கிற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. செலவானாலும் பரவாயில்லன்னு மோட்டர் பைக் வச்சோ, மற்றது வச்சோ வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறான் தொழிலாளி. ஏன்னா இங்கே படுக்க முடியாது, படுக்கிறதுக்கான வசதி கிடையாது, மற்றது கிடையாது, எதுவும் கிடையாது, கொசுக்கடி, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை. இது தொடர்ச்சியாக இந்த ஓய்வறையே நீ வராதையா, ஓய்வறையே நீ பயன்படுத்தாதையா, உனக்கு எந்த விதமான செலவு நாங்கள் பண்ண வேண்டான்னு தொழிலாளியை துரத்தி விடுற வேலையில தான் போக்குவரத்து கழகங்கள் இருந்தது. ஓகே சவுந்தர், ஓகே சவுந்தர், தொடர்ந்து பேசலாம் சவுந்தர், கொஞ்சம் காத்துருங்க. இப்போ நம்ம மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி தொகுப்பை பார்த்தல, என்ன தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம பிரதீபன் பேசினதும் சரி, சவுந்தர் பேசினதும் சரி, கட்டடங்கள் வந்து சரியாக வந்து நிர்மாணிக்கப்படலை, புனரமைக்கப்படலை, பராமரிக்கப்படலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாக்கிறது எப்படி, பழைய கட்டடங்களை பராமரிக்கிறது எப்படி அப்படின்றத குறிக்கிற ஒரு செய்தி தொகுப்பை இப்போ பாருங்கள். பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாக்க புதிய சட்டம் உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசை இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார பாரம்பரிய அமைப்பு ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. 2014 பாரம்பரிய பெருமை வாய்ந்த கட்டடங்களை கணக்கெடுக்கும் பணியை 2011 கட்டடக்கலை மாணவர்களை வைத்து CMDA தொடங்கியது. தொல்பொருள் துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத 100 கட்டடங்களை கண்டறிந்து அதன் வரைவு பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் தொல்பொருள் துறையால் பராமரிக்கப்படும் கட்டிடங்களை தவிர
மற்ற பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க போதிய சட்டங்கள் இல்லை. சிஎம்டிஏ சில நெறிமுறைகளை உருவாக்கியுள்ளது. பாரம்பரிய கட்டிடங்கள் பட்டியலில் தனியார் கட்டிடங்கள் அதிகம் உள்ளதால் அங்கு நெறிமுறைகளை எப்படி அமல்படுத்த போகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்வி. பாரம்பரிய கட்டிடக்கலை வல்லுநர்களை ஈடுபடுத்தி அந்த கட்டிடங்களை ஆய்வு செய்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் ஆர்வலர்கள். அப்படி பழைய கட்டிடங்களை புனரமைப்பு செய்யும் போது கட்டுமான வேதிப்பொருட்களின் உதவி அத்துறையினருக்கு அவசியமாகவே உள்ளது. ஏனெனில் இத்தகைய வேதிப்பொருட்களே புனரமைப்பு பணிகளை எளிதாக்க உதவுகிறதாம். புதிய கட்டிடங்களை உருவாக்குவது போலவே பழைய கட்டிடங்களை புனரமைப்பு செய்வதும் கட்டுமானத்துறை சார்ந்த தொழிலே. அப்படி பழைய கட்டிடங்களை புனரமைப்பு செய்யும் போது கட்டுமான வேதிப்பொருட்களின் உதவி அத்துறையினருக்கு அவசியமாகவே உள்ளது. ஏனெனில் இத்தகைய வேதிப்பொருட்களே புனரமைப்பு பணிகளை எளிதாக்க உதவுகிறதாம். கட்டிடங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இயற்கை ஆபத்துகளிலிருந்து கட்டிடங்களை பாதுகாக்கவும் கூட வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றனவாம். இப்படி பல வகைகளில் வேதிப்பொருட்கள் கட்டுமானங்களின் போது கை கொடுக்கத்தான் செய்கின்றன. அதே நேரத்தில் வேதிப்பொருட்கள் பயன்பாடு விஷயத்தில் முறையான வழிகாட்டுதல்கள் தேவையான அளவிற்கு உள்ளனவா என்பது கேள்விக்குரியே. தொழில்நுட்ப அறிவுடன் பணியாற்றும் முறையான தொழிலாளர்கள் கட்டுமான பணிகளில் ஈடுபடும் போது விபத்துகளை ஏற்படுத்தாமல் வேதிப்பொருட்களை அவர்கள் முறையாக பயன்படுத்துவார்கள். இத்தகைய திறமையான பணியாளர்கள் கட்டுமானத்துறையில் அதிக அளவில் ஈடுபடும் சூழலில் வேதிப்பொருட்களின் பயன்பாடுகள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்கிறார்கள் கட்டிடக்கலை நிபுணர்கள். அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய கட்டிடங்கள் பாதுகாக்கப்படும் என்கிறார்கள். நேர்களை பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க, எதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தொடர்ந்து பேசலாம் நேர்களே. சவுந்தரராஜன், இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட தான் முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த கழகத்தில் இருந்த ஒரு ஆள் நீங்கள், ஸோ உங்ககிட்ட அந்த கேள்வி நான் கேட்டுறேன். என்ன அந்த புறையில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுபோல் ரோட்டில் ஒரு லாரி போனாலே அந்த பனிமணி அலுவலகம் குலுங்கும், அந்தளவுக்கு வீக்காக இருந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளைண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களும் எங்ககிட்ட சொன்னாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்காதது யாரோட தப்பு? அரசியல்வாதிகள் இப்போ போஸ்டிங்கில் இருக்கிறவங்களோட தப்பா, இல்லை அரசு அதிகாரிகளோட தப்பா? உடனடியான தப்பு நிர்வாகத்தினுடைய தப்பு. நிர்வாகம் ஒருவேளை செய்ய விரும்பி, அங்கே இருக்கிற அதிகாரிகள் நிர்வாகம் செய்ய விரும்பினால் கூட பணம் இல்லை என்று கேட்டால் அந்த பணத்தை அரசு கொடுக்க மறுக்கிறது. உதாரணமாக எங்களுடைய பணத்தை 7,000 கோடி ரூபாய் எடுத்துத்தான் போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் இத்தனை ஆண்டுகள் செயல்பட்டது என்பதை போன வேலை நிறுத்தத்தின் போது மற்றதின் போது நாங்கள் தெளிவாக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் எங்களுக்கு பணம் 7,000 கோடி பாக்கி இருக்கிறது. இந்த நிமிடத்திலும் கூட ஓய்வு பெற்றவர்களுடைய பணம் என்று பாக்கி இருக்கிறது. ஆகவே அரசு பணத்தை கொடுக்கவில்லை என்று பார்க்கிற போது ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தத்தில் பொறுப்பு. ஒரு வருடம் 2 வருட ஆட்சி அல்ல, 20-25 ஆண்டுகள் ஆட்சியாளர்கள் இதற்கு பொறுப்பு. இந்த இருவரும் சேர்ந்து இந்த பொறுப்பை ஏற்பதால் மட்டும் எங்களுக்கு உயிர் வரப்போவதில்லை, மற்றது வர. உதாரணமாக இப்போ 7.5 லட்சம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதை அப்படியே கொண்டு போய் வங்கியில் நாங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலே போட்டால் 7,000 ரூபாய் கூட வட்டி கிடைக்காது. அதை வைத்துக்கொண்டு அந்த குடும்பம் எப்படி பிழைக்கப் போகிறது? அதே மாதிரி ஒருவருக்கு வேலை என்கிறார், வேலை கொடுத்து விட்டு 10,000 ரூபா சம்பளம் என்று சொல்லுவார். அவர்களுக்கு நிரந்தர வேலையெல்லாம் இவர்கள் தரப்போவதில்லை. ஆகவே இப்போ இன்றைக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, இன்றைய இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணுவதற்கு என்னவோ அதை செய்கிறார்கள். இதில் அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் உட்பட எல்லோருக்குமே இதில் பொறுப்பு இருக்கிறது. அந்த தொழிலாளர்கள் திரும்ப திரும்ப என்னிடமே, நான் அந்த ஜன்னல்பாடிக்கு போகிற போது, அந்த தஞ்சை கும்பகோணம் பனிமணியோட ஜன்னல்பாடிக்கு போகிற போது அவர்களிடமே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் புறையாறு பனிமனையை பற்றி இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் மட்டுமல்ல, பொதுவாகவே அங்கத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது எல்லாமே மிக மோசமாக இருக்கிறது. வாகனங்கள், வண்டிகள், வண்டி பராமரிப்பு, தொழிலாளர் எண்ணிக்கை போதவில்லை என்பது எல்லாமே அங்கு பெரும் பிரச்சனை அந்த அந்த கார்பரேஷனில். ஆகவே இவைகளையெல்லாம் திரும்ப திரும்ப நாங்கள் சந்திக்கிற போது சொல்லுகிறோம், பேசுகிறோம். அதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு வேலை நிறுத்தம் என்றோ அல்லது கட்டாயப்படுத்தி செய்யுங்கள் என்பதற்கான எங்களுடைய சட்டப்படியான உரிமையை பிரயோகம் செய்தால் நீதிமன்றம் தலையிடுகிறது, வேலை நிறுத்தத்தை ரத்து செய்யுங்கிறது. இப்படியெல்லாம் தொழிலாளிகள் கடைசியில் ஊருக்கு அழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்பது போல் நாங்களுடைய 9 உயிர்களை பலி கொடுத்து விட்டு போது உட்கார்ந்து இருக்கிறோம். சரி சௌந்தரம், ஆகவே புரியுது, புரியுது, உங்களோட ஆதங்கம் புரியுது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம் அந்த விபத்தை பற்றி தான். இந்த விபத்து நடந்தப்போ அங்கே இருந்தவங்களோட மனநிலை நினச்சி பாருங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு, அதில் தப்பி வந்த ஒருத்தர் நமக்கு பிரத்யேகமாக பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கான்னு இப்போ பார்க்கலாம்.
கட்டணம் எடுக்கிறப்ப ஒரு மூணு பத்து இருக்கும் மணி, அந்த முனையிலேருந்து இடிஞ்சிட்டு வந்து நாங்கள் அங்கே படுத்துருந்தப்ப டக்குன்னு நாங்கள் எஞ்சி விடாண்டோம். நாலு பேர் தான் விளையாட முடிஞ்சது, பாக்கி பேர்லாம் உள்ள அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட நாங்கள் வெளில விடந்து மூணு பேர் தான் மீட்ட முடிஞ்சது, பாக்கிலாம் மீட்க முடியல. பாக்கி பேர்லாம் பாடியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே வந்து பிரபாகர், பாலு, முனியப்பன், சந்திரசேகர், மணிவண்ணன், இப்போ தனப்பாள், இப்போ நாலு பேர் எடுத்துருக்காங்க, பாக்கிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூணு பத்து டிரைவர் கண்டக்டர் தான் எல்லாருமே. பிரதீப், இப்போ உங்கள்கிட்டயே இந்த கேள்வியை முன் வச்சுறேன். இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த கழகத்தை சேர்ந்தவங்கிட்ட. 50 வருஷத்துக்கு இந்த கட்டடத்தை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு படித்த சிவில் இன்ஜினியர், அரசு அதிகாரி. ஸோ ஒரு அரசு அதிகாரி இந்த ஒரு அஷூரன்ஸை கொடுத்ததுனால தான் அவங்களும் கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் சைலண்ட்டாக தளர்த்திட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அளவு சிவில் இன்ஜினியர் கொடுத்த சான்று தவறாக இருந்திருக்கு, அவர் படித்த கல்வி தவறா இல்லை அந்த இடத்துல எது தவறு? சரி, இதில் நம்ம வந்து யார் அதை தவறுன்னு பார்க்குறோம், யாருக்கு மேலே பிளேம் போடலாங்கிறத பார்க்குறோமே தவிர, இப்போ அவர் சொன்ன மாதிரி பிளேம் போட்டு இப்போ அந்த பணத்தை கொடுத்து அந்த ஃபேமிலி கொண்டு வரப்போகுது இல்லை, போனது போனது தான். நான் திருப்பி திருப்பி இதுதான் சொல்லி, இது 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 இன்னியோட இது போச்சுன்னா அதுவும் வந்து நிச்சயம் கிடையாது. இன்னும் 2 வாரத்துக்குள்ளேயே திருப்பியும் நமக்கு மழை வந்துச்சுன்னா இது திருப்பி நடக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் சிவில் இன்ஜினியர் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருங்கிறத நான் பார்க்கல, அதை நான் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அறுதியும் கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனை திருப்பியும் வராதுக்கும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோமே பண்ண மாட்டேங்கிறோம் சார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சோழர்கள் காலத்து கோவிலையும் நம்ம இப்படி தான் இடிக்கிறோம், இதையும் வந்து இப்படி தான் இடிய விடுறோம் நம்ம. ஆனால் அதிலேருந்து நம்ம வந்து ஒரு இந்த பிரச்சனை திருப்பியும் வராதபடி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பிரச்சனை ஆனதுக்கப்புறமா உட்காந்தெல்லாம் அழுகிறோம், அதுக்கப்புறம் 2 நாள் கண்ணை தொடச்சிட்டு போயிடுறோம், மீடியா 4 நாள் பேசுகிறாங்க, முடிச்சிடறாங்க, அவ்வளோதான். ஸோ திருப்பி அடுத்த விபத்து எப்போ நடக்கும் அதை எதிர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இதை தடுக்கிறதுக்கு அரசு இது இதெல்லாம் செஞ்சு நல்லாயிருக்குன்னு எந்தெந்த ஒரு அறிவுரையாக சின்னதாக முன்வைப்பீங்க அரசு? முக்கியமாக வந்து அரசு தான் சார் நம்மளோட விஷயம் வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிறத அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்க முதல் அதை அவங்களும் முதல்ல ஒழுங்காக பார்க்கணும், சேஃப்டியாக இருக்கட்டும், பில்டிங் கான்ட்ராக்ட் எதுவாக இருக்கணும், அவங்க முதல்ல ஒழுங்காக பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பழமையான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வீக்காக இருக்கோ நல்லா இருக்கோ, வரலாற்றை வந்து நம்ம இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு ஒரு பாஸ் பண்ணுற சப்ஜெக்ட் ஆக்கிட்டோம். அதை கொஞ்சம் வந்து இந்த வரலாற்றுலேருந்து நம்ம இன்னித்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் மாற்றி நம்ம எழுதினோம்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கே ஒரு உணர்ச்சி வரும், சரி அரசாங்கம் தான் நம்மளோட இந்த பழைய ஸ்ட்ரக்சருக்கு எதுவும் பண்ணல, நம்மளால் சேர்ந்து எதாவது பண்ணலாமே அப்படிங்கிற. இப்போ இந்த எம்என்ஆர்ஜியே ஏதோ ஒரு இதெல்லாம் இருப்பாருங்க, நமக்கு வந்து ஸ்கீம்ஸுக்கு ஒன்றும் நம்ம ஊரில் பஞ்சமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்கீம் இருக்குது, ஃபண்டிங்கும் இருக்குது. அப்போ நம்ம இளைஞர்கள் வச்சு நம்ம அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து இந்த வரலாற்றை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சு இதை பாதுகாத்தாங்கன்னா ஏதோ கொஞ்சமாக இந்த பிரச்சனை வராமல் இருக்கு. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் மேலோட்டமாக எங்களுக்கு புரியுது. பழைய காலத்தில் பாறைகளை வச்சு இப்போ ஒரு கட்டுமானம் செஞ்சுருக்காங்கன்னா அதை இந்த காலத்தில் செய்கிறது ரொம்ப 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 அரிது. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய மெத்தடை இப்போ இருக்க நவீன யுகத்தை கொண்டு வரதுனா எந்த மெத்தடை சொல்லுவீங்க சார்? இப்போ நான் இன்றைக்கும் அதே மாதிரி கட்டடங்களை ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஆனால் அதுக்கு நம்ம பிடபிள்யூடி ரேட்டை போய் கேட்டோம்னா அது கொடுக்க சான்ஸ் இல்லை. அரசு தான் போய் சாரணும் அப்பயும். ஆமாம், ஓகே, அந்த பார்த்து அரசிட்ட தான் போகணும். பட் அப்படி இல்லாட்டி இப்போ இந்த இந்த வரலாற்று வந்து நம்ம இன்றைக்கி ஒரு பில்டிங்காக பார்க்குறோமே தவிர இதுலேருந்து நமக்கு என்ன கற்றுக்கலாம், நம்ம இதை வந்து எப்படி இந்த பில்டிங் எப்படி கட்டினாங்க அதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போனோம்னா ஹிஸ்ட்ரி சிலபஸே மாற்றுங்கன்னு சொல்கிறேன்னா. ஹிஸ்ட்ரி சிலபஸ் இன்றைக்கி வந்து க்ரோனாலஜி பேஸ்டாக இருக்குது, எவன் எப்போ செத்தா என்ன, எப்போ வந்து ஆண்டா என்னங்கிற கேள்வி இப்போ எல்லாருக்குமே வரும். பட் ஒரு ஹிஸ்ட்ரியே மாற்றி நம்ம வந்து இது இதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போனால் வரலாற்று மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வரலாற்று மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தால் வரலாற்று சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸை பாதுகாக்கணுங்கிறது ஒரு ஒரு முயற்சியும் வரும். ஓகே, அதை பண்ணால் இது மாதிரி அவாய்ட் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு அட்வைஸாக தான் பார்க்குறது, நாங்கள் பிரச்சனை இல்லை. முதல்ல சவுந்தர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட உடனடியாக நிர்வாகத்து மேலே பழியை சுமத்தினார், நாங்கள் வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அரசியலுக்கு தான் வரும் போயிட்டார். நீங்கள் ஒரு கட்டட நிபுணராக இருக்கீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள், இந்த விபத்துக்கு எது காரணம் அல்லது யார் காரணம்? அது வந்து சொல்கிறது கஷ்டம் சார், ஏன்னா ஒரு விபத்து நடந்தது அதுவும் இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு ஒருத்தர் மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸும் முக்கியம், அங்கே இருந்தவங்களும் பார்த்துருக்கணும், சரி கட்டடம் தான் விடுறது அவங்க உள்ளே இருந்துருக்கூடாது. பட் நான் இப்போ போய் நம்மளால் சொல்ல முடியும் அந்த 10 பேர் அங்கே உள்ளே படுத்துருக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நைட் எல்லாருக்கும் படுக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும். ஆனால் இது ஒருத்தர் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஈஸியாக போய்டுறது, அப்போ நமக்கு வந்து ஒரு சென்சேஷன் வருமே தவிர காரியம் எதுவும் நடக்காது. எல்லாருக்கும் ஒரு விதத்தில் நம்ம எல்லாரும் தே ஆல் ஹேவ் டு டேக் பிளேம், சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு பார்ட் பிளேம் தானே இருக்குது. ஓகே 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 ஓகே, தொடர்ந்து பேசலாம் பிரதீப். இப்போ நம்ம ஒரு தொகுப்பு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இல்லைங்க, நான் முன்ன சொன்ன மாதிரி மௌலிவாக்கம் ஒன்று நம்மளை பெருசாக மனசில் பதிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் மௌலிவாக்கம் ஆக்சிடென்ட். இது மாதிரி பல சமீபத்தில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அது என்ன நடந்த செய்தி தொகுப்பு இப்போ பார்க்கலாம்.
கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட சோமனூரில் பேருந்து நிலைய கட்டிடம் இன்று பிற்பகலில் திடீரென இடிந்து விழுந்தது. இந்த பேருந்து நிலையமானது 11 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இதை மாவட்ட நிர்வாகம் பராமரிப்பதில்லை என கூறப்படுகிறது. இந்த கோர சம்பவத்தில் பேருந்துகளுக்காக காத்திருந்த உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். மழை காரணமாக விரிசல் விட்டிருந்த சோமனூர் பேருந்து நிலைய கட்டிடம் இடிந்து விழுந்து 5 பேர் உயிரை பலிவாங்கியுள்ளது. இடிபாடுகளில் சிக்கிய மேலும் 15 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இவர்களில் 5க்கும் மேற்பட்டோரின் நிலைமை மோசமாக உள்ளது. கண்ணிமைக்கும் நொடிக்குள் தரைமட்டமான பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியால் கட்டிடத்தின் அருகில் நின்று கொண்டிருந்த பயணிகள் பலரும் விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். சார் சொல்லுங்க சார். சார் ஆமாம் சார் ஆமாம் சார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 4 லட்சம் நிதியுதவி வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சோமனூர் பேருந்து நிலையம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் அதை பராமரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் புகார் கூறுகின்றனர். அதிகாரிகளின் அலட்சியமே இச்சம்பவம் நிகழ காரணம் என்கின்றனர். ஒரு விபத்து நடைபெறும் வரை மக்களின் கோரிக்கைகளை அரசு நிர்வாகத்தினர் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் விபத்து நடைபெற்றவுடன் முண்டியடித்துக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதில் என்ன பயன்? இனியாவது இதுபோன்ற பொது இடங்கள் சீரமைக்கப்படுமா? அவ்வாறு சீரமைக்கப்பட்டால் மட்டுமே இதுபோன்ற உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் என்கின்றனர் பொதுமக்கள். சௌந்தரராஜன், இப்போ உங்ககிட்டே கேட்க வரமுறேன். இப்போ நடந்திருக்க இந்த பொறையார் ஆக்சிடென்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே போக்குவரத்து ஊழியர்கள் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி இறந்துருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது கிட்டத்தட்ட சாதாரண விபத்துக்கள் மாதிரி தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் உங்களோட போக்குவரத்து கழகம் அடுத்த கட்ட நகர்வாக எதை முன்வைக்கும்? அரசுக்கான கோரிக்கையா இல்லை வலியுறுத்தலா? அதாவது அரசுக்கான வலியுறுத்தல் தான் இப்போ அவசியம். கோரிக்கை ஏற்கனவே இருக்குது, அரசின் முன்னாடி இருக்குது. அரசு ஏற்கனவே இந்த கழகங்களுக்கு ஆற்ற வேண்டிய அடிப்படை கடமைகள் வலுவாக தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான நிதியை முதலில் அவர்கள் தர வேண்டும். போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் அந்த நிதியை முறைப்படி, ஊழல் இல்லாமல், முறைகேடு இல்லாமல் முறையாக செலவழித்து எல்லாவற்றையும் சீர் செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக கட்டிடங்கள் இருக்கின்றன, பணிமனைகள் இருக்கின்றன, பணிமனைகளுடைய தரைகள் இருக்கின்றன, பேருந்துகள் இருக்கின்றன. பேருந்துகளுக்கு தின மெயின்டெனன்ஸ், டெய்லி மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வார பராமரிப்பு, மாத பராமரிப்பு என்ற 3 பராமரிப்பு இருக்கிறது. பேருந்துகளை பொறுத்தவரையில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்பது மிக முக்கியமானது. இந்த எந்த மெயின்டெனன்ஸும் இப்போது அமுலில் இல்லை. இவையெல்லாம் ஒரு 20 வருடத்திற்கு முன்பு போக்குவரத்து கழகங்களிலே இருந்தது. காரணம் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களிடம் போதுமான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது, போதுமான தொழிலாளர்களை வேலைக்கு நாங்கள் அமர்த்தவில்லை. தொழிலாளிகள் டிரைவர்கள் சொல்லக்கூடிய புகார்களை, இரவு எழுதி வைக்கிற புகார்களை காலைக்குள்ளாக சரி செய்து வண்டியை தயார்படுத்த வேண்டும். அப்படி தயார்படுத்துவதற்கான உதிரி பாகங்களும் இல்லை, ஊழியர்களும் இல்லை. ஆகவே பழைய வண்டியை ஓட்டு, பழுதுபட்ட வண்டியை ஓட்டு என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சாலைகளில் ஏற்படக்கூடிய விபத்துகள் ஒரு பக்கம், அதிலே நம்முடைய அருமைமிகு உயிர்கள் மக்கள் இறப்பது என்பது ஒரு பக்கம், தொழிலாளர்கள் இறப்பது என்பது ஒரு பக்கம். இப்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம இருக்கிற கட்டிடங்கள் போன்றவற்றை பீரியாடிக்கலாக தொடர்ச்சியாக அவர்கள் வந்து இது பண்ணணும். இப்போ நாம் வந்து நீங்கள் போகி பண்ணிங்கன்னு ஒன்றை வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் தொடச்சி எல்லாத்தையும் இது பண்ணி இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி போட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி மற்றது பண்ணி, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பாகமாக இருக்கிறது. வீடுகளில் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடியது. இந்த போக்குவரத்து கழக பணிமனைகளையோ அல்லது ஓய்வறைகளையோ இவங்க எத்தனை எவ்வளோ நாள் இவங்க வெள்ளை அடித்தாங்க, எவ்வளோ நாள் கணக்கெடுத்தாங்கன்னு ஒரு 20 வருஷம் கணக்கெடுத்து நீங்கள் கேளுங்க. எங்கும் எதுவும் உருப்படியாக நடக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. மிக மோசமான உதாசீனம். அரசு உடனடியாக பணத்தை கொடுக்காமல், பணத்தை செலவழிப்பதற்கு அரசு ஏற்பாட்டை செய்யாமல் போக்குவரத்து கழக பணிமனைகள் என்பது எப்படி முன்னேறும்? ஒரு தனியார் முதலாளி மரத்தடியிலே வண்டியை வைத்து கொண்டு இயக்குவதைப் போல, மரத்தடியிலே பழுது பார்ப்பதைப் போல இவர்கள் பழுது பார்க்க முடியும் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் பார்த்தால் பராமரிப்பு என்பது கட்டிடத்துக்கு மட்டுமல்ல, பேருந்துக்கு மற்றதற்கு. தொழிலாளர் நலன் என்று வருகிற போது அவர்கள் முறையாக ஓய்வெடுத்து, ஓய்வெடுத்த பிறகு அவர்கள் பணியை செய்வதற்கானது. இப்போ நீங்கள் நைட் டியூட்டியில் போய் எங்கேயாவது கிராமத்தில் நம்மால் படுக்கிறாங்க, அல்லது பஸ் ஸ்டாண்டில் படுக்கிறாங்க, பஸ்ஸுக்கு மேலே தான் படுக்கிறாங்க. பஸ்ஸுக்கு மேலே படுத்தாங்கன்னா எவ்வளோ கொசுக்கடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காலையில் அரையும் குறையமாக தூங்கி எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு திருப்பி அவங்க வந்து டவுனை நோக்கி கிராமங்கள்லேருந்து வர்றாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, இதையெல்லாம் சகித்து கொண்டு தான் தொழிலாளிகள் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி
சிரமத்தையும் மற்றதையும் தாங்கி கொண்டு நம்முடைய வயிற்றுப்பாட்டுக்காக மற்றதற்காக உழைக்கிற அந்த தொழிலாளிகளை அவன் ஓய்வெடுக்கிற அறையில் கூட அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி கடுமையான தண்டனைகள், ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு மெமோவை கொடுத்து 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் உன் கிராச்சுவிட்டியிலிருந்து நான் பிடிக்கப் போகிறேன் என்று உத்தரவு கொடுக்கிற கொடுமையெல்லாம் நம்முடைய போக்குவரத்து கழகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ தொழிலாளர்கள் இந்த போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றுவதைப் போல் ஒரு கொடுமையான ஒரு 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 அனுபவம் வேறு இல்லை, நிலைமை வேறு இல்லை என்று இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை நான் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அரசு இதிலெல்லாம் ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சுழற்சிக்கு ஒரு பக்கம் மின்வாரியம், இன்னொரு பக்கம் போக்குவரத்து, மலிவாக அதே மாதிரி இரவு பகலாக இயங்குகிற இந்த போக்குவரத்து தான் தமிழக பொருளாதாரத்தினுடைய தமிழக அது ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த அடிப்படைக்கு அரசு செலவழிப்பது எந்தவித குற்றமும் கிடையாது. நான் செலவழிக்க மாட்டேன், நான் அதற்கு பணம் தர மாட்டேன் என்று அரசு பேசிக் கொண்டிருக்குமானால், அரசு யோசித்துக் கொண்டிருக்குமானால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கத்தான் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை ஒன்று பார்த்தல, என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு மேலேயே பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் மேலேயே பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தான். ஸோ நாகை மாவட்ட ஆட்சியாளர் இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்குறேன். இந்த கட்டிடத்தினுடைய நிலைமை குறித்து இதுவரையில் மாவட்ட நிர்வாகத்துக்கு எதுவும் புகார் இல்லை. இருந்தாலும் இந்த இடிபாடு நடந்தது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்படும் கல்பனம். ஆமாம், இப்போ ஒரு பகுதி இடிந்துள்ள இந்த கட்டிடத்தை வந்து முழுமையாக இடிப்பதற்கு இப்போ உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஸோ இது குறித்து திருப்பியும் அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த பணியாளர்களுடைய சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு நடவடிக்கை. பிரதீப், இப்போ மாவட்ட ஆட்சியரோட பயிட்ட பார்த்துருப்பீங்க, என்ன கருத்து தெரிவிச்சிருந்தாங்க? இடிச்சிட்டு புதுசாக ஒரு கட்டடம் திருப்பி கட்ட போகிறாங்க. ஸோ இந்த கட்டடன்றது அடுத்து நடக்க போகிற விபத்துக்கான அடித்தளமாக கூட இருக்கலாம், இது யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு கட்டட நிபுணராக நீங்கள் சொல்லுங்கள், இந்த புதிய கட்டடத்தையாச்சும் இது மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, கட்டடம் ஸ்ட்ராங்காக நிற்கும்னா ஒரு கன்க்ளூஷனாக இது முன்னப்பீங்க சார்? கவர்மெண்ட்டுக்கே ரூல்ஸ் இருக்குது சார், ஒரு கட்டடம். அவரோட குற்றச்சாட்டு சவுந்தர் சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் அந்த ரூல்ஸை கரெக்டாக நடைமுறைப்படுத்தலாம். அதை சார் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு இந்த கட்டடம் புதுசாக கட்டுறதும் 100 வருஷம் ஒரு டே ஏதோ ஒரு டேட்டு கொடுத்தானோ அந்த ஒரு டைமாவது அவங்க வந்து அதை ஒழுங்காக கட்டணும், அதுதான் முக்கியம். இப்போ நம்ம கோட்டைக்குள்ளேயே ஒரு 15-20 வருஷம் தான் எனக்கு அந்த கட்டடம் பேர் மறந்து போச்சு. அது கட்டி ஒரு 10-5 வருஷத்துக்குள்ளேயே கிராக்லாம் வர ஆரம்பித்து அது வந்து இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்டடத்தை, பேர் மறந்து போச்சு. பட் அந்த மாதிரி கட்டுறதே ஒழுங்காக கட்டலன்னா அப்புறம் எப்படி வந்து நம்ம என்ன சொல்லி என்ன பண்ண போகிறது? அரசாங்கம் தான் அதுக்கு பணம் கொடுக்க போகிறது, அவங்க நிலத்தில் அவங்க கட்டடம் கட்ட போகிறாங்க, ரூல்ஸும் அவங்க தான். இப்போ நானும் நீங்களும் வீட்டில் கட்டுறோம்னா நம்ம அரசாங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம், அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணணும். நான் தான் சொல்லிட்டேன், நம்ம ஊரில் வந்து ரூல்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய ரூல்ஸு புக்கு கணக்கு தான், இத்தனை லைப்ரரி பத்தாத நமக்கு அவ்வளோ ரூல்ஸ் வச்சுருக்கோம், அதை ஃபாலோ பண்ணும் முதல்ல, அவ்வளோதான். ஸோ விதிகளை போடுற அரசே அதை நடைமுறைப்படுத்த தயங்குதுன்னு சொல்கிறீங்க? அது பண்ணணும், இனிமேலாம் தான் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். ஸோ புதுசாக ட்ரிக்கி டெக்னிக் எதுவுமே வேண்டாம், புதிய கட்டடம் கட்டும் போதாச்சும் இருக்கிற விதிகளை நீங்கள் அமல்படுத்தினா போதும், அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுக்கு ஒருவேளை அதுவும் ரீசனாக இருக்கலாம், அதாவது கட்டினது ஓகே நல்ல ஸ்டெபிலிட்டி தான், அதுக்கப்புறம் பராமரிப்புக்கான அந்த அலட்சிய போக்கு அது ஒன்று தான் அதுக்கான காரணம். ஓகே ஓகே ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விபத்தால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது விபத்தில் இறந்தவங்களோட குடும்பம் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கு, ஒரு பக்கம் மீடியாஸ் எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு அந்த விஷயத்துக்கு, இன்னொரு பக்கம் போக்குவரத்து கழகத்தை சேர்ந்தவங்களும் தன்னோட கருத்துக்களை வெளியிட்டுருக்காங்க அரசுக்கு எதிராக, இன்னொரு பக்கம் கட்டட நிபுணர்களும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க இது போல் பண்ணுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விபத்தால் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட சூழலில் மக்களோட மனநிலை என்னவாக இருந்திருக்கு, அதை பற்றின கருத்துக்களை இப்போ பாருங்கள். பொறையார் டிபிஎம்எல் காலேஜில் பிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன், சீர்காழிலேருந்து வரோம், 1 மணி நேரம் நிற்கிறோம், பொறையார் ஆக்சிடென்ட்னால பஸ்ஸு எதுவுமே இங்கே வரல, எந்த பஸ் வந்தாலும் நிப்பாட்டாமல் போயிடுறாங்க, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 11 மணிலேருந்து நின்றுட்டுருக்கோம், இன்னும் பஸ்ஸு வரல, இங்கே ஆக்சிடென்ட் ஆகுது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து காலை 11 மணிலேருந்து நின்றுட்டுருக்கோம், ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வரல, மொபைல் கூட எடுத்து வரல, வீட்டில் வர தேடுவாங்க பஸ்ஸு, இன்னும் ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒன்றுமே வரல. ரியாக்ஷன்ஸ் மாதிரி அஃபெக்ஷன் ஆகிருக்கு, நீங்களே இப்போ கண்கூடாக பார்த்துருப்பீங்க, பொதுமக்களோட மனநிலை இப்போ பார்த்து நீங்கள் தொகுப்பு மூலமாக பிரதிபலிச்சிருக்க நம்புகிறோம். திருப்பியும் இந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் எல்லாமே அரசோட இந்த நடவடிக்கை சரியில்லை, நிர்வாகத்தோட அந்த நடவடிக்கை சரியில்லை, குற்றச்சாட்டை முன் வச்சிட்ருக்காங்க, அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். அதுவும் இல்லாமல் அரசுக்கிட்டேருந்து இப்போதைக்கு போக்குவரத்து ஊழியர்களை என்ன எதிர்பார்க்குறாங்க அதை பற்றியும் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
சௌந்தர், நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி இந்த விபத்து விஷயத்தில் அரசோட மெத்தன போக்கும் அரசு அதிகாரிகளை மெத்தன போக்கு இருக்கிறத நாங்களும் கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் தமிழக அரசு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடு உங்களுக்கு இந்த நேரத்தில் திருப்தி அளிக்குதா? அதாவது இந்த நேரத்தில் திருப்தி அளிக்கலை. இந்த நேரத்தில் மட்டுமல்ல, இந்த ஒரு விபத்து, இந்த ஒரு போக்குவரத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இயக்கம், தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு, இவை எல்லாவற்றும் குறித்து அவர்கள் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும்? முன்னுரிமை தந்து மக்களுடைய வாழ்க்கைக்கு, பொருளாதார சுழற்சிக்கு, தமிழகத்தினுடைய இயங்குதலுக்கு முன்னுரிமை தர வேண்டியது எது என்பதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு யோசனை சிந்தனை என்பது இல்லாமல் இருக்கிறது என்பது என்னுடைய இது. ஒட்டுமொத்த அரசினுடைய, அது முதலமைச்சர் விஜயபாஸ்கர் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் டெங்கு எடுங்களேன், டெங்கு ஆகட்டும் அல்லது ஒட்டுமொத்த பராமரிப்பு ஆகட்டும், இப்போ இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்த மாதிரி பல தடிப்பணைகள் உடஞ்சி போயிருக்கு. தடுப்பணைகள் உடஞ்சி எப்படி போக முடியும்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த 100 வருஷம் இருக்கிறோன்னா கட்டடத்தை எப்படி கட்டணும்ன்ட்டு. இன்றைக்கி இருக்கிற பிடபிள்யூடியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் படி ஊழல் இல்லாமல், முறைகேடு இல்லாமல் சிமெண்டை, மணலை, கம்பியை போட்டு கட்டினால் கட்டிடங்கள் அருமையாக இருக்கும். அதனால் அப்படி இல்லை என்பதுதான் பிரச்சனை. இப்போது கட்டப்படக்கூடிய அணைகள், கட்டப்படக்கூடிய தடுப்பணைகள் கூட அடித்து செல்லப்படுகிறது. ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. அந்த கதையை இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போ வந்த வெள்ளத்தில் எத்தனை தடுப்பணைகள் அடித்து செல்லப்பட்டது, தரைப்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டது. ஆகவே அரசு வந்து இதுக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுல இருக்குது. நீர் சேகரிப்பில் முன்னுரிமை கொடுக்கணும், போக்குவரத்து, மின்சாரம் போன்ற இந்த விஷயங்களில் முன்னுரிமை கொடுக்கணும். இந்த முன்னுரிமை என்பது இப்போது ஆட்சியாளர்களுக்கு இல்லை. ஏதேனும் இது போன்று வந்தால் உடனே அங்கே வந்து ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி அந்த இடத்துல தோன்றுவது, 7.5 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு வேலை என்று அறிவித்து விட்டு போய்விடுவது, அல்லது ஆஸ்பத்திரியில் போய் பார்வையிட்டு விட்டு வந்து விடுவது என்பதற்கு மேல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்போது? ஆகவே அடிப்படையில் அரசாங்கம் பணத்தை எதற்கு முன்னுரிமை கொடுத்து செலவழிக்க வேண்டும் என்பது குறித்து தெளிவான இது வேணும். கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், மக்களுடைய அடிப்படை தேவைகள், இவை போன்ற இந்த விஷயங்கள், இதற்கெல்லாம் ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தொழில், ஒன்று மின்சாரம், இன்னொன்று போக்குவரத்து, இயங்குதல், மொபிலிட்டி, இவைகளை சீர்படுத்துவதற்கு அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை என்பது முக்கியம். இந்த விஷயத்திலும் கூட அவர்களுடைய வேலை என்பது போதாது. இப்போ உத்தரவு போட்டதாக சொல்லுகிறார்கள் எல்லா கட்டத்தையும் பரிசீலனை பண்ணுங்கன்னு, என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்கிறது, நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். ஆகவே கட்டிடங்களை முறையாக அவ்வப்போது கண்காணிக்க வேண்டியது, பராமரிக்க வேண்டியது, அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டியது. இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து 2 வருஷத்துக்கு 1 தடவை ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாரு. ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த பள்ளிக்கூடம் போய் ஒரு இன்ஜினியரை வச்சு பார்த்து அவர் மூலமாக கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்தா தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு லைசன்ஸே கிடைக்கும். 2 வருஷத்துக்கு 1 தடவை நாங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட்டு மற்றது இதையெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட இவங்க கொடுத்தாங்களா, ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தாரா, இது எதுவுமே ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள்? அவர்களெல்லாம் செயல்பட விடாமல் தடுப்பது எது? அவர்கள் செயல்படாமல் இருக்கிற துணிவை பெறுவது எது? தலை ஒழுங்காக இருந்தால் வால் ஒழுங்காக இருக்கும், தலை ஒழுங்காக இல்லைனா வால் ஒழுங்காக இருக்காது. எதை செஞ்சாலும் நாங்கள் வந்து புகார் கொடுத்தோம்னா அதை வந்து கொண்டு போய் சம்மந்தப்பட்டவங்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட பணம் கேட்க பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிறது. ஆகவே ஃபேக்ட்ரிஸ் சட்டம்னு இருக்குது, மோட்டார் தொழிலாளர் சட்டம் இருக்குது. இந்த சட்டங்களில் இருப்பதை முறையாக அமுல்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அமுல்படுத்துவதற்கு இருக்கிற அமலாக்க அதிகாரிகள் அதை ஊழல் இல்லாமல் செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தினால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருக்க ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஆனால் அது இல்லை இன்னைக்கு. ஓகே ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் எங்களுடைய சாதாரண இப்போ வந்து தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்க, நம்ம அரங்குக்கு வந்து கட்டட கருத்தையும் பார்த்தீங்க. இப்போ பொலிட்டிக்கல் நம்ம டச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவோட கருத்தை நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது இந்த விஷயத்தில். அதாவது பல விஷயங்களில் எதிர்கட்சிகள் எல்லாமே தன்னோட அரசியல் லாபத்துக்காக சில செயல்பாடுகளை முன்னெடுக்கலாம். ஆனால் இப்போ நடந்திருக்கிறது 9 பேர் உயிரை பலி வாங்கியிருக்க ஒரு விபத்து. ஸோ இதில் திமுக நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் இந்த விபத்தை பற்றி என்ன சொல்கிறார், இதில் அரசாங்கத்து மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரா இல்லையா அப்படின்ற கருத்துக்களை இப்போ பாருங்கள். அதான் 3:10 போல் இது ஒரு 50 வருஷத்துக்கு வந்து சத்தியவிராஜ் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங்கு, அது அதிகாரிகள்ட்ட பலமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லுவாங்க படுக்கவே முடியாது, ஒழுவுன்னு சொல்லுவாங்க இந்த இடம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணதுனால அதை வந்து இந்த அரசோட மெத்தன போக்கு தான் இதுக்கு காரணம். சரியான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கி இந்தமாரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சௌந்தர், இப்போ திமுக என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்டோம்.
இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு தலா 7.5 லட்சம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் ஒன்றுத்துக்கும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் இந்த வேலைவாய்ப்பையும் இந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த உதவித்தொகையும் அந்த குடும்பம் ஏற்றுக்கணுமா இல்லை நிராகரிக்கணுமா? இல்லை அது வந்து நிராகரிக்கணுமா ஏற்றுக்கணுமாங்கிற கேள்வி அது சரியில்லை. அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வரட்டும், ஆனால் இந்த பணம் வந்து பத்தாது, போதாது, அவங்களுக்கு பயன்படாது. ஏன்னா அவங்க தொழிலாளர் என்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் போட்டோம்னால இந்த 7.5 லட்சத்தை விட அதிகம் கிடைக்கும். இப்போ அது அது அதெல்லாம் அது உட்பட நாங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம். சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கை நாங்கள் ஒரு பக்கம் எடுப்போம். டியூட்டியில் இருக்கிற போது இறந்த கணக்கு தான் இந்த கணக்கு. ஆனால் இந்த 7.5 லட்சம் ரூபாய் நீங்கள் வங்கியில் போட்டிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்? இன்றைக்கி வட்டியில் 7000 ரூபாய் கூட கிடைக்காது. இன்னும் ஒரு வருஷம் கழித்து இன்னும் வட்டி குறையுமாமா, 6000 கூட கிடைக்காது. 20,000-25,000 சம்பளம் வாங்கின தொழிலாளி வீட்டுக்கு 6000 ரூபாய் இவர் கொடுக்குற 7.5 லட்சத்தை வட்டியாக அவ்வளோதான் வரும். அடுத்தது நீங்கள் வேலை கொடுக்குறங்கிறது வந்து நிரந்தரமற்ற வேலை, 8,000-10,000 சம்பளம் அதுக்கு மேலே இவங்க கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆகவே இது அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை போக்க போகிறது இல்லை. ஆகவே ஒரு அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்கத்தக்கதல்ல, நான் ஏத்துக்கலாத. சரி சௌந்தர், சரி சௌந்தர், நீங்க அரசாங்கம் அறிவிச்சிருக்க எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தை போய் சேர்த்தோம், உங்களோட கருத்து அதுதான். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அப்போ அரசு கொடுக்கறத வேண்டாம், அப்ப நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கான தொகை அதிகமா வழங்கப்படணுமா? போக்குவரத்து தொழிலாளருக்கு அரசு என்னென்னலாம் இப்ப செய்யணும்? நான் வந்து அதை ஏற்கலை. ஏன் ஏற்கலைன்னா இன்னும் அதிகம் கொடுங்கிறதுனால நான் ஏற்கலை. அந்த குடும்பம் அதை வாங்கிக்கிட்டோம், இதற்கு அதிகமாக வாங்குவதற்கு தொடர்ந்து முயற்சிப்போம். உடனடியாக போக்குவரத்து கழகங்கள் செயல்படுவதற்கு தேவையான பணத்தை கொடுக்க வேண்டும். கட்டமைப்பு வசதிகளை, பேருந்துகளை சீர்படுத்த வேண்டும். தொழிலாளர் பழுதுபார்ப்பு தொழிலாளிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். மக்களுக்கும் தொழிலாளிகளுக்கு அது தேவை. சட்டத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த சலுகைகளை தொழிலாளிகளுக்கு வெல்ஃபேராக, நலனாக, ஓய்வறை போன்ற மற்றது போன்ற விஷயங்களை செய்து தர வேண்டும். கொசுக்கடி இல்லாமல் அவர்கள் தூங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இது போன்ற வேலைகளை செய்யட்டும். வண்டிகளை புதிய வண்டியை வாங்க வேண்டும். பழுதுபார்ப்பதற்கு ஏற்பாடு வேண்டும். டெக்னிக்கல் தொழிலாளி எண்ணிக்கை அதிகப்பட வேண்டும். இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் அதிகப்பட வேண்டும். ஒரு சாலைகளில் தனியார் வாகனங்கள் இப்போ ரொம்ப ஒளி பொருந்திய விளக்குகளை போட்டு வருகின்றன. அவர்கள் எவ்வளவு ஸ்பீடு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் போக்குவரத்து தொழிலாளிகளுடைய வண்டிகள் அதற்கு ஏற்ப, அவர்களோடு இணையாக வேலை செய்வதற்கு ஏற்ப இல்லை. அதையெல்லாம் இவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். சட்டத்தை ஒழுங்காக அமுல்படுத்த வைத்தால் போதும். அதை செய்தால் தொழிலாளிகள் நிம்மதியாக இருப்பார்கள், மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. சரி சௌந்தர், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தேவை பணமோ பொருளோ கிடையாது, எங்கள் தொழிலாளர்களோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு தேவைன்ற கருத்தை நீங்கள் வலுவாக முன்வைக்கிறது அனுமரம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட பல்வேறு தகவல்களை பரிமாறதுக்கு மிக்க நன்றி சௌந்தர். அடுத்து பிரதீப், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி அவங்ககிட்ட கேட்டு முடிச்சிடுறேன். இப்போ முதலே நம்ம சௌந்தர் சொன்ன மாதிரி சிவில் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டே இப்போ பிடபிள்யூடியில் ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காரு. பெரும்பான்மை கிடையவே கிடையாதுன்னு ஒரு பொத்தாம் முழுவாக போட்டார் அவர். இப்போ இருக்க பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் சிவில் இருக்கா? அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்து ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ் எப்படி பண்ணுறாங்க, பழைய காலத்து பில்டிங் எப்படி கட்டினாங்க, அதில் தான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். தவிர பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையை முன் வச்சிருக்கார். ஸோ அதனால் கேள்வி கேட்ட வேறு அதில் இது ஒரு வேளை சிவில்ன்ற டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதில் விதிகளை தயவு செஞ்சு அமல்படுத்துங்க அப்படின்றதான் போக்குவரத்து தொழிலாளர் ஒரு எண்ணம் எதிர்பார்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லை கட்டட நிபுணர்கள் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அரசு இந்த விஷயத்தை கொஞ்சம் செவிசாய்க்கும் நம்புகிறோம். நிகழ்ச்சியோட இறுதி அவங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இந்த விஷயத்தில் இதுக்கப்புறமா விபத்துக்கள் நடக்கிறத தவிர்க்கிறதுக்கு அரசு மட்டும் இல்லை பொதுமக்கள் இதை செய்யுங்கன்னா நீங்கள் என்ன ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க? கட்டாயமாக. அப்போது பொதுமக்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம அரசிட்டேருந்து எதிர்பார்க்குறது வந்து இப்போ 60 வருஷம் ஆயிடுச்சு. இனிமேலேருந்து வந்து நம்ம பிரிட்டிஷை வந்து பிளேம் பண்ண முடியாது. இனிமேல் இது வரைக்கும் பண்ணியிருக்கலாம், இனிமேலேருந்து பண்ண முடியாது. அப்போ எனக்கு லோக்கலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் அங்கங்கே வந்து நடிகர் சங்கம் இருக்குது, இல்லை குரூப்பாக பீப்புள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு வந்து கோயிலுக்கு வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க, எல்லாமே குரூப்ஸ் இருக்குது ஒரு ஒரு இடத்துல. அதுமாதிரி பண்ணுறது தான் பெட்டர். இப்போ எங்கள் ரோட்லலாம் வந்து நாங்கள் கார்பேஜ் செக்ரிகேஷன்லாம் நானே தான் பண்ணிக்கிறேன். வீட்டில் எதிர்பார்க்கறது நல்லதான். இப்போ சோலார் எலக்ட்ரிசிட்டி வரணும், எதிர்பார்க்குறது நல்லதான். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஓகே ஓகே. ஊரில் வந்து எல்லாரையும் குத்த சொல்லலாம், சொல்லணும், அது சொல்லாமல் இருக்கவும் கூடாது. பட் அதே டைமில் வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் வந்துச்சுன்னா கடைசியில் நமக்கு தானே வருது. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். ஆனால் கேள்விகள் ஒன்று இருந்தால் தான் பதில்கள் பிறக்கும். அதை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும்.
கேள்வி கேட்கறதுனால நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். ஓகே 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 பிரதீப், அந்த நிகழ்ச்சியில் கலந்து எங்களோட பல்வேறு தகவல்களை பரிமாறத்தை மிக்க நன்றி பிரதீப். வணக்கம். இந்த காவேரி நியூஸ் எட்டு திசை நேர்களை இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 9 பேர் ஒரே அதிகாரியில் இறந்துருக்காங்க. நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கோம் இறந்தால் எவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும், அதே அளவு தான் போக்குவரத்து தொழில் இறப்பு நம்மளும் இருக்கோம். ஏன்னா தினமும் அன்றாடம் நம்ம பயணிக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட தான், நடத்துனரும் சரி ஓட்டுநரும் சரி. அவங்க வந்து பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரியே தான் போக்குவரத்து தொழிலாளர் நிலை இப்போ இருக்கிறதா நம்ம போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தோம். ஸோ போக்குவரத்து தொழிலாளர்கள் நம்ம எந்தளவு பஸ்ஸில் வந்து காலேஜ் பசங்க கிண்டல் பண்ணதை பார்த்துருப்போம், அவங்க கூட விளையாட்டாக போகிறத பார்த்துருக்கோம். சில போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க கூட நட்பாக பழகவங்க, சிலர் வந்து எதிர்த்து பேசி சில சமயம் பிரச்சனையாக அவரை பார்த்துருக்கோம். மக்கள்ன்றவங்க பொதுப்படையான பார்வையில் மட்டும் பாருங்கள், அரசியல் சார்ந்த பார்வையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அரசியல் அப்படின்றது ஒரு பட்ச சார்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு பட்ச சார்பாக இல்லாமல் இருக்க விஷயத்தை மட்டும் நோக்கி போங்க. பொதுமக்களும் போக்குவரத்து தொழிலாளர் கொஞ்சம் உதவுங்க. அரசு இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் எந்த அளவு உங்களை முன்னோக்கி செல்ல முடியுமோ அந்தளவு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா நீட் விவகாரத்தில் தற்கொலை பண்ண அனிதா விஷயத்துக்காக பொங்கியிருந்த மக்கள் தான் நாம, ஒரு அக்ரிணையான ஜல்லிக்கட்டு போட்டி இதுக்காகவும் குரல் கொடுத்த மக்கள் தான் நாம. ஸோ இதுக்கும் சேர்த்து குரல் கொடுப்பேன். நம்புற மீண்டும் எட்டு திசை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வேட்பாளர் கொடுத்த உங்கள் கார்த்திக் மாயக்குமார். இது எட்டு திசை. நன்றி, வணக்கம்.